Hi friends, welcome back to Third Eye Report. So, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நந்தமூரி கல்யாண ராமோட அடுத்த படம் என்னங்க பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து நவீன் மேனராம் வந்து டைரக்ட் பண்றாரு. அபிஷேக் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படம் ஒரு பான் இந்தியா ஃபிலிம், அதனால தமிழ்லயும் வரும். கூடவே இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவில், த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேரோட வந்திருக்கு. கூடவே இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படம் வந்து நந்தமூரி கல்யாண்ராமுக்கு 21st ஃபிலிம் வாங்க. கூடவே இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணாங்க, அது ரொம்ப ஆர்வத்தை தூண்டுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் கூட்டிக்கிட்டே இருந்துச்சுனே சொல்லலாம். ஏன்னா ஒரு இது ஒரு இந்தியன் பேஸ்டு ஃபிலிம்னு தெரியுது. பார்க்கும் போதே நந்தமூரி கல்யாண்ராம் பாரதியார் மாதிரி இருக்கார், எப்படி வரும்னு தெரியல கதை, ஆனால் சூப்பராக இருக்கும்னு மட்டும் தெரியுது. இந்த படத்தோட டேக்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பிரிட்டிஷ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அது ஒரு பாஸ்டில் எடுத்த படமாக தான் இருக்கும். கூடவே இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தாலே தெரியும், ஒரு பஞ்சக்கட்டு கட்டிட்டு ஒரு பிளேசர் போட்டிருக்காரு, கூடவே கையில் ஒரு பிஸ்டலோட சூப்பராக நிற்கிறாரு. நெஞ்சில் காயம், நெத்தியில் காயம் அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஃபைட்டில் எடுத்த ஒரு பிக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப பழசாக இருக்குது, இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது ஒரு பாஸில் நடந்த ஒரு விஷயத்த வச்சு தான் இந்த படத்தை எடுக்க போகிறாங்கன்னு. கூடவே ட்ரெயினுக்கு மேலே நிறைய இந்தியன்ஸை ஃப்ளாக் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இது எந்த அளவுக்கு நமக்கு விறுவிறுப்பை கூட்டுதுன்னு தெரியல, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே ஒரு படம் வந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கல்யாண்ராம் இதில் பார்க்குறதுக்கு மீசை தாடி சூப்பராகவே இருக்கார் கல்யாண்ராம். இந்த லுக்கில் நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. கூடவே இந்த கதை வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு ரிவீல் பண்ணிட்டாங்கங்க இந்த படத்தோட டைட்டில் போஸ்டர்லேயே. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சியில் பிரிட்டிஷ் இருக்கும் போது என்ன நடந்துச்சோ அதை வச்சு ஒரு கதையை எடுக்க போகிறாங்க. இது ஒரு 1945 நடந்த ஒரு கதையை இப்போ நம்மளுக்கு போட்டு காமிக்க போகிறாங்க. டெவிலின்ற இந்த படம் வந்து ஒரு பிரிட்டிஷோட சீக்ரெட் ஏஜென்ட்டோட ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்ல போதுங்க. இது எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக தெரியல, கண்டிப்பாக அது பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு பேன் இந்தியான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே பார்க்க வேண்டிய படம்னு எனக்கு இப்போ தோணுது. எப்படி இருக்கும் தெரியல, ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. இந்த படத்தோட கதை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் விஸ்வாவோடதுங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தோட ரைட்டர் தாங்க. இவர் நிறைய படம் ரைட்டராகவும் பண்ணிகிட்ருக்காரு, டைரக்டிங்கும் பண்ணிகிட்ருக்காரு, சில இடத்துல ஸ்டோரியும் சொல்லிகிட்ருக்காருங்க. இது ஒரு டிஸ்டிங்டிவ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கான டைட்டில் போஸ்டர் ஒரு வீடியோவாக விட்டுருந்தாங்க. அந்த வீடியோவில் அந்த பிஜிஎம் மட்டும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரிக்க விடும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பிஜிஎம் யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் ராமேஸ்வரங்க. சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தை வந்து தேவான்ஷ் நாமா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த கதையை கேட்ட உடனே அவரும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாராங்க. இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்டுன்றதுனால ரொம்ப பெரிய ஹை டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸோடு இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், கன்னடா ஆகிய லாங்குவேஜில் வரும். கூடவே இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கூட சீக்கிரம் வந்துடுங்க. இந்த படத்தோட கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நந்தமூரி கல்யாண்ராம மட்டும்தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் டைரக்ஷனும் நவீன் மேதராம் பண்ணுறாரு. ப்ரொடியூசர் வந்து அபிஷேக் நாமா, பேனர் வந்து அபிஷேக் பிக்சர்ஸ். இந்த ஸ்டோரியை யார் ப்ரெசென்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன்ஷ் ராமா, ஸ்டோரி வந்து ஸ்ரீகாந்த் விசா, மியூசிக் வந்து ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர். நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த படத்தில், ஆனால் கேஸ்டில் மட்டும் ஒரே ஒரு ஆளை ரிவீல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோனியாச்சும் ரிவீல் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே அழைத்திருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு எபிசோடில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் காய்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.